தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் மொத்த மெடிக்கல் காலேஜோட லிஸ்ட் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூடவே அதனோட சீட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது, எவ்வளோ இருக்குது, இந்த வருடம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். இதிலிருந்து நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு, ஸ்டேட் கோட்டாக்கெலாம் எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். அதுவும் புதுசாக இருக்கிற ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதியாச்சு. இப்போ அடுத்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அப்படி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். 550+580+ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் தான் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 26 மெடிக்கல் காலேஜ் டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா செமி கவர்மெண்ட் காலேஜே இருந்த இரண்டு காலேஜுமே வந்து இப்போ ஃபுல்லி கவர்மெண்ட் காலேஜாக மாறி இருக்குது. அது நமக்கு தெரியும். இங்கே கடலூரில் இருந்த சிதம்பரம் கூட வந்து கவர்மெண்ட் காலேஜாக மாற்றியாச்சு. அதேபோல் ஐஆர்டி பெருந்துறை கூட வந்து கவர்மெண்ட் காலேஜாக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது ட்ரீம் காலேஜாக எல்லாருக்கும் இருக்கிறது எதுன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், அதே போல் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே வந்து பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு காலேஜாக இருக்கும். ஸோ இந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கினா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து மற்ற காலேஜை விட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்கிற காலேஜ் அப்படின்னு சொல்கிறதுனால. பட் இருந்தாலும் லிஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, மதுரை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 சீட்டு இருக்குது ஒரு ஒரு காலேஜிலுமே. கோயம்புத்தூர் காலேஜில் 150 சீட்டு இருக்கும். திருநெல்வேலியில் ஒரு 250 சீட் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரும்பாலும் ஒரு ஒரு ஏரியாவில், அதாவது புதுக்கோட்டை, திருச்சி, கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, தூத்துக்குடி, தஞ்சாவூர், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்டு, செங்கல்பட்டில் 100 சீட்டு, இப்போ அதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற காலேஜ் எல்லாமே ஒரு 150 சீட்டு நமக்கு இருக்குது. இது இல்லாமல் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், கேகே நகர், இது வந்து பார்த்திங்கன்னா செமி கவர்மெண்ட் காலேஜாக இருக்கும். அதுமேல இஎஸ்ஐ ஐசி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர், இதெல்லாம் 150 சீட்டு இருக்குது. கடலூர் மெடிக்கல் காலேஜ், அதுதான் சிதம்பரம் அண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், அதுதான் இப்போ கடலூர் மெடிக்கல் காலேஜை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜாக. ஈரோடு மெடிக்கல் காலேஜ், இது இல்லாமல் இங்கெல்லாம் வந்து ஒரு 150 சீட்டு. விழுப்புரத்தில் ஒரு 150 சீட்டு இருக்குது. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்டு, பெரும்பாலும் மற்ற காலேஜ் எல்லாமே 100 சீட்டு தான் இருக்குது. எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், தேனி, திருவண்ணாமலை, திருவாரூர், சேலம், சிவகங்கை, தருமபுரி, இந்த எல்லா காலேஜிலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 சீட்டு இருக்குது ஒரு ஒரு காலேஜிலுமே. கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3500 சீட்டுக்கு மேலே வரும் டோட்டலாக கனெக்ட் பண்ணினா நமக்கு இந்த எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது. இப்போ நான் சொன்ன இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பியூர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் நமக்கு சீட்டு கிடைக்கணும்னா நல்ல விஷயம் தான். இப்படி கிடைச்சிதுன்னா உங்களுக்கு இதில் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,610 ரூபா வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வாங்குவாங்க கவர்மெண்ட் காலேஜ் டியூஷன் ஃபீஸு பர் இயர்க்கு. ஸோ எத்தனை வருஷம் படிக்கிறீங்களோ அத்தனை வருஷம், ஒரு ஒரு வருஷத்துக்கும் 13,610 கட்டுவீங்க. ஸோ அதை தவிர்த்து ஹாஸ்டல் ஃபீஸோ மெஸ் ஃபீஸோ இருந்ததுன்னா அதெல்லாம் தனியாக வரும். ஸோ இந்த மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து 15% தனியாக வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுப்பாங்க. ஒரு ஒரு காலேஜில் எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட்டிலிருந்து 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு ஒரு காலேஜிலுமே கொடுக்கணும். 85% தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட் வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸோ இந்த 15%ன்றது ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா த்ரூட் இந்தியா ஃபுல்லாக யார் வேணால் வந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்காக அந்த 15% சீட்டை இதிலிருந்து தான் நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 3000 சீட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டா, இந்த 3000 சீட்டு ஓவரால் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் 3000 சீட்லேருந்து 15% எடுப்பாங்க. எடுத்தால் எவ்வளோ வரும்னா ஒரு 450 சீட்ஸ் வரும். இந்த 450 சீட்டு தான் வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு சீட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னா அப்போ ஆல் இண்டியா அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க வந்து தமிழ்நாடு காலேஜில் படிக்கிறதுக்கு இந்த 15% வந்து அவங்க படிப்பாங்க. அதுவும் ரிமைனிங் இருக்கிற 85% இருக்குது. இந்த 85% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 3000 கணக்கு பண்ணிங்கன்னா 3000 சீட்டில் கணக்கு பண்ணும்போது ஒரு 2550 சீட்ஸ் வரும்.
இந்த 2550 இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இது எக்ஸாக்ட் சீட்டு கிடையாது. ஓவரால் நமக்கு 3600 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து தான் நமக்கு 15% 85% பிரிக்கும் பிரிப்பாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றது 3000 சீட் வச்சு நான் கணக்கு சொல்லிகிட்ருக்கேன். 15% 3000 சீட்டில் எடுக்கும்போது 450 சீட் ஆல் இண்டியா கோட்டாக்கும். அதே போல் 85% வந்து அதே 3000 சீட்டில் எடுக்கும்போது 2550 சீட்ஸ் வரும். இந்த 2550 சீட்ஸை மட்டும்தான் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பிரித்து நமக்கு கவுன்சிலிங் நடக்குது. இந்த இப்போ நான் சொன்னது 26 மெடிக்கல் காலேஜுக்கும். இந்த 26 மெடிக்கல் காலேஜும் கவுன்சிலிங் நடக்கும்போதுனா எல்லாருக்கும் ஒரே டைமில் இந்த சீட்டு கிடைக்குமானா, அப்படியும் இருக்காது. இதை இந்த சீட்டை எப்படி பிரிச்சுருவாங்கன்னா, ஓசிக்கு இவ்வளோ சீட்டு, பிசிக்கு இவ்வளோ சீட்டு, பிசிஎம் இவ்வளோ சீட்டுன்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. ஏன்னா அதுக்கும் ரிசர்வேஷன் நமக்கு இருக்கும். ஓசின்னு சொன்னால் ஒரு 31% ரிசர்வேஷன் இருக்குது. அப்போது இந்த 2550 சீட்டில் 31% எடுத்திங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் வருமோ அதுதான் வந்து பிசிக்கு கொடுப்பாங்க. அதே போல் ஓசிக்கு கொடுப்பாங்க. பிசிக்கு 26% நமக்கு உண்டு. இந்த 26% பார்த்தீங்கன்னா அதே இந்த 2550 சீட்டில் 26% எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, ஒன் இயர், எம்பிசி, அதர்ஸு, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு தனியாக இருக்குது. நமக்கு எம்பிசி ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10.5% இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5% ஆல்ரெடி இருக்கிறது. அப்போது இந்த 2500 சீட்டில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்கோ அந்த பர்சன்டேஜ் சீட்டை பிரித்து பிரித்து அந்தந்த சீட்டை ஒதுக்கி ஒதுக்கி கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு ஒரு காலேஜிலுமே எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட்டில் இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தருமபுரி மெடிக்கல் காலேஜில் ஒரு 100 சீட் இருக்குன்னா அந்த 100 சீட்லேருந்து 31% எடுத்து அங்கே கொடுத்துருவாங்க ஓசிக்கு. அந்த 100 சீட்லேருந்து பிசிக்கு வந்து ஒரு 26% எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு காலேஜும் பிரித்து பிரித்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சீட்டை எப்படி பிரிக்கிறாங்க, என்னென்ன காலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்ற விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அப்படி எதாவது புரியலன்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்கள், அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.